நாஞ்சில் சம்பத் அவர்கள் தமிழக அரசியல் தலைவர்கள் பத்தி என்ன நினைக்கிறாரு அப்படிங்கறத நம்மளோட ஷேர் பண்ணிருக்காரு. தமிழிசை, புதைப்பதற்கு இடம் தேடி அலைகிற பிணங்கள் கூட அவரை ஏற்றுக்கொள்ளாது. வாயாலே வடை சுடுகிற இந்த பெருமாட்டியால் ஒரு நாய்க்கும் பிரயோஜனம் இல்லை. விஜயகாந்த், கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்த தெரியவில்லை. அவர் என்ன பேசுகிறார் அதற்கே இப்பொழுது ஒரு மொழிபெயர்ப்பாளன் தேவை. அப்படி ஒரு மொழிபெயர்ப்பாளர் இன்னும் இந்த மண்ணில் பிறக்கவில்லை. ரஜினிகாந்த், தமிழ்நாட்டின் தீமை. EVKS, போதையில் புலம்புகிறவன், புறக்கணிக்கப்பட வேண்டியவன். ஸ்டாலின், தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், சொந்த புத்தியும் இல்லை, சொல் புத்தியும் இல்லை. அன்புமணி ராமதாஸ், சாதிக்க நினைக்கிறார், சாதி தடையாக இருக்கிறது. ஹெச் ராஜா, தமிழ்நாட்டின் அபாயம். சுப்பிரமணிய சுவாமி, ஒரு சிஐஏ உளவாளி, தமிழ்நாட்டை தமிழ் இனத்தை குறைவாக மதிப்பிடுகிறவர், எல்லோரும் வெறுக்கிற ஒரு பேர் வழி. எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டின் முதலமைச்சர். பன்னீர்செல்வம், அரசியல் கழிவு, அரசியல் அநாதை, ஆஷாட பூபதி, அம்பலக்கடுக்கை, ஆட்காட்டியாக இருப்பதில் சுகம் காணுகிறவன், காலில் விழுந்தே காரியம் சாதிக்கிற காபோதி. மோடி, இந்தியாவின் அபாயம், விளம்பர பிரியன், வித்தார கள்ளன், தேசத்தை படுகொலையில் ஆழ்த்தியவன். வைகோ, யமுனைக்கரையில் 9 பிரதமர்களை கேள்விக்கணைகளால் நடுங்க வைத்தவன், அடக்குமுறை சட்டங்களை ருசி பார்த்தவன், இந்திய துணைக்கண்ட அரசியல் வரலாற்றில் அதிக நாட்கள் விசாரணை கைதியாக இருந்த ஒரே தலைவர். காலம் அவரை கைவிட்டதா, அவர் காலத்தை கைவிட்டாரா, இனி வருகிற நாட்களில் தெரியும். சீமான், தமிழ் தேசியத்திற்கும் திராவிட தேசியத்திற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று கருதுகிறார். அது ஒன்று என்று அவருக்கு உணர்த்தினாலும் அவரால் உணர முடியவில்லை. எல்லா மேடைகளிலும் பேசி முடிக்கிற பொழுது கையை தூக்குகிறார். பாவம், கட்சியைத்தான் தூக்க முடியவில்லை. தமிழருவி மணியம், அரசியல் விபச்சாரி, ஒவ்வொரு தேர்தலிலும் தருகு வேலை பார்க்கிறவர். திருமாவளவன், தலித்து மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுக்கிறார். அவர் தலித்து அடையாளம் இல்லாமல் ஒரு பொது வெளியில் அரசியல் செய்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார் என்பதே என் எண்ணம். நல்ல தலைவர். மாப்பா பாண்டியராஜன், பொலிட்டிக்கல் பிம்ப், பொலிட்டிக்கல் புரோக்கர். ஜெயலலிதா, இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் விந்தியத்திற்கு அப்பால் இருப்பவர்களையும் வியக்க வைத்த தலைவர். தந்தை பெரியாரின் தன்மான கொள்கைகளையும் அறிஞர் அண்ணா ஏற்றி வைத்த மாநில சுயாட்சி தீபத்தையும் காத்து தந்தவர். தமிழ்நாட்டு மக்களின் நெஞ்சத்தில் விலக்க முடியாத விரிவானமாக இருந்தவர். கருணாநிதி, அரை நூற்றாண்டு காலம் தலைப்பு செய்தியாக இருந்தவர். அவரை பற்றி இன்றைக்கு செய்தியே இல்லை. நினைவாற்றலில் யாருக்கும் நிகரில்லாத தலைவராக இருந்தவர். ஆனால் அவருக்கு இப்பொழுது நினைவே இல்லை என்பதை நினைத்தாலே வலிக்கிறது. எனக்கு தெரிந்து ஒரு மாணவனாக சொல்லுகிறேன், அவரை போன்ற ஒரு வசனகர்த்தா அவருக்கு முன்னாலும் பிறக்கவில்லை, இனியும் பிறக்க முடியாது. அப்படி ஒரு வசனகர்த்தா, த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட், அவருக்கு வாய்த்ததை போல் இந்தியாவில் எந்த தலைவருக்கு வாய்க்கவில்லை. அவருடைய பலம் அவருடைய ராஜதந்திரம், அவருடைய பலவீனம் அவர் பெற்று போட்ட சனியன்கள்.